தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறையிலிருந்து அப்கமிங் வரக்கூடிய பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிஎன்இபியிலிருந்து 2020-21 ரிலீஸ் ஆன எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 5000 வேகன்சிஸ் கிட்டக்க இருந்துச்சு, எல்லாமே கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்இபியில் வந்து 24,000 காலியிடங்கள் வந்து இருக்குது, அதை வந்து நாங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறோம். அதை கூடிய விரைவில் வந்து நாங்கள் டிஎன்பிசி கிட்ட வந்து சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் டிஎன்இபி ரிலேட்டடாக போடக்கூடிய ஒரு சின்ன சின்ன அப்டேட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ கைஸ் இதான் வந்து அஃபீஷியல் ப்ரெஸ் நியூஸ். ஸோ அதாச்சும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை ஹைகோர்ட்டே டைரெக்டாக வந்து தலையிட்டிருக்காங்க. அவங்க தலையிட்டு தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய நிரந்தர பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா நிரப்ப எவ்வளவு நாட்கள் வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு மின்சார வாரியம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2020-21 வந்து பார்த்திங்கன்னா அவங்க 5,318 காலியிடங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கான எக்ஸாம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோவிட் வந்துருச்சு, அதனால் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடத்த முடியலை. அதுக்கப்புறம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ஆட்சி சேஞ்ச் ஆயிருச்சு. ஆட்சி சேஞ்ச் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஎன்இபி டிஎன்எஸ்டிசி ஆவின் ஸோ இந்த மாதிரி காலிடங்கள் எல்லாமே இனிமேல் டிஎன்பிசி மூலமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் 2020-21 ரிலீஸ் பண்ண எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்து நாங்கள் இப்போ வந்து ரத்து பண்ணிட்டோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலியிடங்களை நிரப்ப அரசின் ஒப்புதலை கோரும்படி மின்வாரியத்துக்கு மின்வாரிய இயக்குநர்கள் குழு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையின்படி கள உதவியாளர் பணிக்கு 24,000 காலியிடங்கள் வந்து உள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசு மற்றும் மின்வாரிய இயக்குநர்கள் குழுவின் ஒப்புதல் பெற்ற பின் பணியாளர்களை தேர்வு செய்ய அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தை மின்வாரியம் கேட்டுக்கொள்ளும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஆல்ரெடி முன்னாடியே வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாச்சும் டிஎன்பிஎஸ்சி போர்டு தலைவரே வந்து என்ன சொன்னாங்கன்னா, டிஎன்இபி வந்து எப்போ வந்து எங்ககிட்ட வந்து ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயிலாம் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அவங்க உறுதிப்படுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய மின்வாரிய குழு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ அரசுக்கிட்ட வந்து கோரிக்கை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு உத்தரவு வந்து பிறப்பிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய வேகன்சி வந்து நாங்கள் டிஎன்பிசி கிட்ட வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்றுமே வந்து அவங்க கேட்டிருக்காங்க, இந்த நிரந்தர காலி பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான கால அவகாசம் என்ன என்பது குறித்த கூடுதல் அறிக்கையை வரும் 11ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 11ஆம் தேதி தான், இன்றைக்கி தான் இந்த ப்ரெஸ் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆனது. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த காலியிடங்கள்லாம் வந்து நிரப்புவாங்க அப்படின்ற ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ அதை பற்றின நியூஸ் வந்த உடனே கூட வந்து நான் உங்களுக்கு உடனேயும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ப்ளஸ் இப்போ இந்த நிரந்தர பணியிடங்களை வந்து நிரப்புற வரைக்கும் தற்காலிக அடிப்படையில் நியமனத்திற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றதையும் வந்து இதே இதிலேயே வந்து இங்கே நீங்கள் தெரிவிச்சிருங்க அப்படின்றதையும் வந்து இப்போ கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்இபி ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அப்டேட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் இதை பற்றின கம்ப்ளீட் ப்ரெஸ் நியூஸ் வந்து நீங்கள் படித்து பார்க்கணும்னா அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், படித்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.